ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பிரதோஷத்தன்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கட்டாயமாக அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். என்ன மந்திரம் எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சிவபெருமானுக்குரிய நாள். இந்த நாளில் பிரதோஷ காலமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு வரி மந்திரமான பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லலாம். சிவகாயத்ரி மந்திரத்தை இந்த நேரத்தில் சொல்றது ரொம்பவே சிறப்பானது. பல கோடி நன்மைகளை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொன்னால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய அருளும் நந்தியம்பெருமானுடைய அருளும் மிக விரைவாகவே நமக்கு கிடைக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம என்ன வரங்களை கேட்கின்றோமோ அதை நமக்கு பெற்றுத்தருவார் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுடைய தலைக்கு மேல்தான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அதனால தான் இந்த பிரதோஷ காலத்தில் நந்திகளுடைய காதுகளில் போய் நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லுவோம். இப்படி நம்ம நந்தியுடைய காதில் சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே, கோரிக்கைகள் அனைத்துமே சிவனுடைய காதிற்கு மிக விரைவாகவே சென்று விடுமாம். அதனால தான் அனைவருமே நந்தியுடைய காதுகளில் சொல்லி அதன் வழியாக சிவபெருமானை அதை சென்றடைய செய்வார்கள். தலை உச்சி மேல் ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானுக்கும் நம்மளுடைய வேண்டுதலானது கேட்கும். அது மட்டுமல்லாமல் நந்தியம்பெருமானும் தன்னுடைய தவ கோலத்தை களைத்து விட்டு இந்த நாளில் பக்தர்கள் கேட்கக்கூடிய வரங்களை பெற்று அதை சிவபெருமானுடைய காதுகளுக்கு கொண்டு செல்வார். இப்படி பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பகவானையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானது. நந்தி பகவானுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக பொருட்களை நம்ம கோவில்களில் வாங்கி கொடுத்தால் இன்னும் கூடுதல் சிறப்பானது. இந்த மந்திரத்தை நம்ம இந்த பிரதோஷ காலத்தில் கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கோவிலில் அமர்ந்து சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கோவிலுக்கு போக முடியாது, அதனால் நம்ம பூஜை அறையையே கோவிலாக பாவித்து இந்த நேரம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம்தான் பிரதோஷ காலம். இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும். மந்திரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் த்ரயம்பகாய வித்மகே மிருத்துஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத். ரொம்ப எளிமையான மந்திரம்தான். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கட்டாயமாக சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.